ஹமாஸ் நடத்திய தாக்குதல் வரலாற்று நிகழ்வு. சரியான நேரத்தில் நடத்தப்பட்ட தைரியமான தாக்குதல். முதன்முறையாக ஆதரவாளர்களிடையே பேசிய ஹிஸ்புல்லா தலைவர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் சுமார் ஒரு மாத காலமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த போரில் கலந்து கொண்டுள்ள இன்னொரு தரப்பான ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா முதன்முறையாக தனது ஆதரவாளர்கள் மத்தியில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின் போது உரை நிகழ்த்தினார். அவர் தனது உரையில் பேசியுள்ளதை சுருக்கமாக பார்க்கலாம். லெபனானில் போரிட்டு உயிர் தியாகம் செய்தவர்களுக்கான என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அதேபோல் காசாவிலும் மேற்கு கரையிலும் எதிரிகளுடன் போரிட்டு உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் எதிரிகளால் கொல்லப்பட்டு வீர தியாகிகள் என்ற பட்டத்தினை நமது வீரர்கள் பெற்றுள்ளனர். இதற்காக அவர்களது குடும்பங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது போர் மனித உரிமைகளுக்காகவும் நன்னெறிகளை காப்பதற்காகவும் இஸ்லாமிய சமயத்தை பாதுகாப்பதற்காகவும் நடைபெறும் நீடித்த போராகும். இது மிகவும் வெளிப்படையான போர், மிகவும் உன்னதமான போர், மிகவும் நேர்மையான போர். நமது பலம் என்பது நமது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதற்கு முன்பு நாம் நிரூபித்துள்ள நம்பிக்கை, நமது செயல்பாடுகளில் நாம் கொண்டுள்ள ஈடுபாடு ஆகியவற்றில்தான் உள்ளது. ஹமாஸ் நடத்திய தாக்குதல் இஸ்ரேலில் ஒரு நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளது. இதன் தாக்கம் இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் இஸ்ரேலில் நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தும். நமது இந்த தாக்குதல்களில் ஈரானின் பங்கு எதுவும் இல்லை. நம் அமைப்புகளின் முடிவுகளை நாம் தான் எடுக்கிறோம். சட்டவிரோத இஸ்ரேலுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள், அவர்களின் இராணுவ தளபதிகள், அவர்களின் ஆயுதங்கள், அவர்களின் டாலர்கள் அனுப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரம் ஈராக் ஏமனில் இருந்து இந்த போரில் உறுதிமிக்க உள்ளங்கள் கலந்து கொண்டுள்ளன. அவர்களுக்கு சல்யூட் அடித்து அவர்களை பாராட்டுகிறேன். அல் அக்ஸா நடவடிக்கை என்பது 100% பாலஸ்தீனியர்களாலேயே தீர்மானிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும். இந்த தாக்குதல் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே ஹமாஸ் தெரிவிக்கவில்லை என்றாலும் நாங்கள் அது பற்றி கவலைப்படவில்லை. தற்போது முட்டாள்தனமான பயங்கரவாத சிந்தனை கொண்ட இஸ்ரேலின் தாக்குதலால் பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான பாலஸ்தீனியர்களின் போரில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டம் என்றால் அது ஹமாஸ் நடத்திய தாக்குதல்தான். ஹமாஸின் இந்த நடவடிக்கை மிகச்சரியானது, புத்திசாலித்தனமானது, தைரியமானது, மிகச்சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. தற்போது இஸ்ரேல் வெற்றி பெற முடியாத இலக்கோடு அதன் போரை தொடங்கியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் பிணைய கைதிகளை இஸ்ரேலால் மீட்டிருக்க முடியும். ஆனால் அவர்கள் தற்போது பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று வருகின்றனர். இது அவர்களின் இயலாமையை காட்டுகிறது. ஒரு மாதம் ஆகியும் ஒரு குறிப்பிட்ட இராணுவ வெற்றி கூட இஸ்ரேலுக்கு கிடைக்கவில்லை. இந்த போரில் இஸ்ரேல் ஒரு கருவி மட்டுமே. முழுக்க முழுக்க அமெரிக்காவின் உத்தரவின் பேரிலேயே எல்லாம் நடந்து வருகிறது. இவ்வாறு ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா தனது உரையில் குறிப்பிட்டார்.